ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ஐடியாஸ் நாம் இன்னைக்கு சமைக்க போகிறது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே ஒன்றே கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா பூண்டு புதினா மல்லி பட்டு கிராம்பு ஏலக்காய் சோம்பு சாகி ஜீரா அண்ணாச்சி ஜாதி பத்திரி பிரியாணி மசாலா ஒரு கிலோ ஜீரக அரிசி இஞ்சி பூண்டி விழுது சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அரைச்சது ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒரு கப் தக்காளி இரநூத்தம்பது மில்லி சன்ஃப்ளவர் ஆயிலில் முதல்ல குக்கரில் போட்டுக்கலாம் குக்கரும் இல்லை கனமான பாத்திரமும் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதில் பட்டை பிரியாணி இலை கிராம்பு சோம்பு சாகி ஜீரா கல்பாசி மராட்டி மொக்கு ஜாதி பத்திரி ஏலக்காய் அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொரிச்சதுக்கப்புறமா அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா நல்லா கீரி போட்டுக்கோங்க இது கூட ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு பொடியை கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டுக்கோங்க இதில் இருந்து நானூறு கிராம் அதாவது ஒரு கப்பு ஃபுல்லாக பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இது ஒரு அரை கப் அளவுக்கு வரும் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு அரை கப் சேர்த்துக்கோங்க தண்ணியை விடாமல் அரைச்சிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டு போடும்போது அடிப்பிடிக்கும் பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க வெங்காயம் வாசனம் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் இங்கே நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் தக்காளினா அஞ்சுலேருந்து ஆறு வரும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இங்கே சிக்கன் சேர்த்துக்கலாம் இங்கே ஒரு ஒரு பீஸும் நூறு கிராம் அளவுக்கு வர மாதிரி இருக்குது சிக்கனு சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா ஒன்று டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு இங்கே பிரியாணி மசாலாங்கிறது நம்ம பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது கூட காஞ்சி எலுமிச்சம்பழமும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இங்கே மூணு ஸ்டேஜாக புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுவோம் சிக்கன் கூட ரைஸ் கூட அப்புறம் தம் போடும்போது அப்படி மூணு ஸ்டேஜ்லேயும் யூஸ் பண்ணுவோம் சிக்கன் அரை வெந்துடுச்சு இப்போது ஒரு கிலோ ஜீரக சம்பா அரிசியை ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே ஒன் இஸ் டு டூ ரேஷியோவில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் இங்கே நாலரை கப் அரிசி வந்தது அதுக்கு ஒம்பது கப் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க அரிசி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மறுபடியும் ஒரு பிடி புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்க வச்ச தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் நாலரை கப் அரிசிக்கு ஒன்பது கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இது கூட ஒரு எலும்பு சம்பளம் சேர்த்துக்கலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்து மூடி தம் போட்டு வச்சுருங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியன் ஃபுட் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்